ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க புதுவாழ்வு தியான நிலையம் சார்பாக ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய அருளாலும் ஆசியாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இறை செய்தியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலே லூக்கானர் செய்தி 3:21-22 வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன், நீரே, உன் பொருட்டு பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பணி வாழ்வு ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே நிறைவு செய்ததை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக அவர் திருமுழுக்கு பெற்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்த போது அங்கே தூய ஆவியானவர் புறாவடிவிலே அவர் மீது இறங்கி வந்ததை நாம் வாசிக்கிறோம். அதே போல லூக்கா நற்செய்தி 23:46 சொல்லுகிறது, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறி இயேசு உயிர் துறந்தார். அவருடைய பணி வாழ்வு ஜெபத்திலே அங்கே நிறைவு ஆகிறது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறவராயிருந்தார், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். எந்த ஒரு நேரத்திலும் அவர் தந்தையை நோக்கி அவர் மன்றாடுகிறவராய் இருந்தார். எனவேதான் மத்தேயுவின் செய்தி 14:19 நாம் பார்க்கிறோம், மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி சீடர்களிடம் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, உணவு அருந்து முன் அவர் ஜெபித்தார். அப்பொழுது அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேர் உண்ட பின்பும் அங்கே மீதி 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டதாய் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜெபம் அங்கே அற்புதத்தை அதிசயத்தை காண செய்தது. மார்க்கர் செய்தி 6:46 சொல்லுகிறது, அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். இன்னும் லூக்கா 9:18 சொல்லுகிறது, இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது என்று. அருமையானவர்களே, அவர் இயேசு அவருடைய எல்லா நேரங்களிலும் அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். முக்கிய முடிவு எடுப்பதற்கு முன்பாக நீண்ட நேரம் அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். எனவேதான் லூக்கா 6:12 பார்க்கிறோம், அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். அதற்கு பின்பாக வந்து சீடர்களை தம்மிடம் வரவழைத்து பிரதான 12 திருத்தூதர்களை அவர்களிடத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் வாழ்க்கையே முழுக்க முழுக்க ஜபம்தான். நாம் 4 நற்செய்தி நூல்களையும் வாசித்தோம் என்றால் அவர் நிறைய இடங்களிலே ஜபித்துக் கொண்டிருந்தார், ஜபித்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 9:28-29 பார்க்கிற போது இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார்.
அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவருடைய முகத்தோற்றம் மாறியது. அங்கே இயேசு ஜெபிக்கிற போது உருமாற்றம் அடைகிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் இயேசு அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அவர் தாம் அனுபவிக்கப் போகிற பாடுகளின் நேரம் வந்தபோது வழக்கப்படி தம்முடைய சீடர்களோடு கெத்செமனி தோட்டம் என்கிற பூங்காவனத்திற்கு அவர் ஜெபிக்கப் போகிறார். சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய உள்ளம் சாவு வரும் அளவுக்கு கடும் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சற்று அப்பால் சென்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். லூகா நற்செய்தி 22:39 தொடங்கி 46 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த வேத பகுதி வருகிறது. அங்கே இயேசு எப்படி ஜெபித்தார் என்றால், முதலாவது இயேசு முழந்தால் படியிட்டு ஜெபித்தார். நாமும் நம்முடைய வழிபாடுகளில் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். அவர் உருக்கமாக ஜெபித்த போது அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளியாய் பூமியிலே விழுந்ததென்று நாம் பார்க்கிறோம். அவ உருக்கமாக பாரத்தோடு நாமும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்களுக்காய் ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, மத்தேயு செய்தி 26:39 நாம் பார்க்கிறோம், அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். தந்தையே, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பப்படி நிகழட்டும் என்று முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். நாம் தொடர்ந்து எபிரேயர் 5:7 பார்க்கிற போது, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாமிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி, எபிரேயர் 5:7 எப்படி ஜெபித்தார பாருங்கள், உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். நீங்க நிறைய பேருக்கு சிலுவை அனுபவம், வேதனைகள் பாடுகள், வேதனைகள் பாடுகள் மத்தியிலே ஐயோ அம்மா என்று கதறத்தான் செய்வார்கள். அதே போலதான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார், மன்றாடி ஜெபித்தார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கண்ணீர் சிந்தி ஆத்ம பாரத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மன்றாடி ஜெபித்தார் என்றால், பிளீஸ் தயவு செய்து எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று அவர் மன்றாடினார், மன்றாடி ஜெபித்தார். அருமையானவர்களே, இந்த 6 காரியங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, உருக்கமாக ஜெபிப்பது, முகங்குப்புற விழுந்து ஜெபிப்பது, உரத்த குரல் எழுப்பி ஜெபிப்பது, கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது, மன்றாடி ஜெபிப்பது, இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜெப வீரராக இயேசு இருந்தார். அது மாத்திரமல்ல, தம்முடைய சீடர்களுக்காக அவர் பல நேரம் ஜெபித்தார். யோவான் செய்தி 17 பார்க்கிறோம் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை. அதே போல விசேஷமாய் பேதுருவுக்காக அவர் ஜெபித்தார் என்று லூக்கா நற்செய்தி 22:32 சொல்லுகிறது. ஆனால் நான் உன் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் என்று. அப்ப பலவீனமாயிருந்த பேதுருக்காக, அவருக்கு நம்பிக்கை தளர்ந்துவிட போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் விசேஷமாய் ஜெபித்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல அதிகாலையில்
தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிப்பதை போல தனித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது காலையோ மாலையோ இரவோ பகலோ நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய தூயாவினுடைய பிரசன்னத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கிற போதுதான் இயேசுவை போல அற்புத அதிசயங்களை காண்பவர்களாய் செய்கிறவர்களாய் மாற முடியும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது ஒரு ஏதோ கடமைக்கானதல்ல, அது நம் உயிரோடு உணர்வோடு கலந்தது. நாம் எப்பொழுதும் ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாமும் தனிமையாக குடும்பமாக குழுவாக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அளவில்லாத இரக்கத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்பதற்கு அர்ப்பணிப்போம், நேரத்தை ஒதுக்குவோம். அதுதான் நாம் செய்கிற மிகப்பெரிய காரியம். ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் ஜெபம் நமக்கு நிறைவாக பெற்றுத்தரும். எனவே இயேசுவை போல ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளிலே நாங்கள் நீர் எப்படியெல்லாம் ஜெபித்தீர் என்று தியானித்திருக்கிறோம். அப்பா, உம்மை போல நாங்களும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க, உருக்கமாய் ஜெபிக்க, முகங்குப்புற விழுந்து மன்றாடி ஜெபிக்க, உரத்த குரல் எழுப்பி உம்மை நோக்கி ஜெபிக்க, கண்ணீர் சிந்தி ஜெபிக்க, மன்றாடி போராடி ஜெபிக்க அருளை ஆற்றலை தூய ஆவியினுடைய வல்லமையை நிறைவாய் எங்களுக்கு தருவீராக. ஆமாண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய மன்றாட்டின் ஆவியால் நிரப்பும். உடைய தூய ஆவியானவர் ஜெபிக்கிற உள்ளத்தை தூண்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப வீரராய் மாற்றுங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அது ஜெப வாழ்வு. இயேசுவின் ஜெப வாழ்வு என்று நாங்கள் தியானித்தது போல அந்த உம்முடைய ஜெபிக்கிற தாகம், ஜெபிக்கிற ஆற்றல் எங்களுக்குள்ளாய் நிறைவாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற வல்லமையால் நிரப்புங்க. ஜெபமே வாழ்க்கையில் ஜெபத்தை கொண்டு வரும் என்று உணர்ந்து அறிந்து அந்த வாரத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கக்கூடிய அருளை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், உடைய அன்பாலும் இரக்கத்தாலும் ஆசீர்வாதங்களால் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.